Hi friends, welcome to Tamil Skill Channel. நம்ம சேனல்ல ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ப்ரிப்பரேஷன் வீடியோ, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாம் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடன் தெரியப்படுத்துறோம். Subscribe to Tamil Skill Channel and bell button press பண்ணிடுங்க. ஹை கைஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஸோ நான் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லோயஸ்ட் ரேஷியோ? ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எது வந்து லோயஸ்ட் ரேஷியோ? ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து ரேஷியோனா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பின்ன வடிவில் எழுதுவோம் பார்த்தீங்களா, பி பை க்யூ. இந்த மாதிரி பின்ன வடிவில் எழுதுறது வந்து பி இஸ் டு க்யூ. இந்த மாதிரி எழுதுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் ரேஷியோ. ஓகேங்களா? ஸோ அதுவே ஏ இஸ் டு பி, டபுள் இஸ்ட், அப்புறம் பி இஸ் டு க்யூ. இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அந்த டபுள் இஸ்ட்டுக்கு வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல்ட்டுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இதுக்கு மீனிங் நான் இப்போ இருந்த சென்டென்ஸ்க்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஏ பை பி ஈக்குவல் டு பி பை க்யூ, அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதணும். இதுதான் எக்ஸாக்டான மீனிங். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோ இதை வச்சு சம்மலாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நம்பருக்குமே வந்து எக்ஸாக்டாக அதோட டெசிமல் வேல்யூ என்ன, அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ 7/15 இதுக்கு நீங்கள் வந்து வேல்யூ, அதாவது 7/15 போட்டு நீங்கள் வகுத்து சால்வ் பண்ணி ஈவ் என்ன எடுக்கிறீங்களோ அதுதான் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் லோயஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தாலே போதும். சரிங்களா? அப்படி இல்லைனா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 7/15, 15/23, 17.25, அப்புறம் 21/39 இந்த மாதிரி எழுதிட்டு எல்லாத்துக்குமே கீழே எல்சியம் எடுக்கணும். ஆனால் பாருங்கள், கீழே வந்து 15, 23, 25, 39, 23, 29 நம்பர்லாம் சாதாரண நம்பர் கிடையாது, அதுக்கெலாம் எல்சியம் விஷயத்தில் கரெக்டாக பண்ணவும் முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்சியம் வந்து இதில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ எக்ஸாக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு வந்து 0.466 வரும். சரிங்களா? பிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 15/23 அது சால்வ் பண்ணிங்க வகுத்தீங்க அப்படின்னா 0.6521 வரும். ஓகேங்களா? அதே சிக்கு பார்த்தீங்கன்னா 0.68. சரிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியஸ்ட். நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடும் இதெல்லாம். ஓகேங்களா? 0.53 வரும். இதில் எது லோயஸ்ட்னு பாருங்கள் வேல்யூ, 0.46 தான் வேல்யூ லோயஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் டு 15 தான் ஆன்சர். ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ 3 hours 1 day? ஓகேங்களா? 3 hours is to 1 day. ஓகே, இதோட ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து எந்த யூனிட் வந்து சின்னதுன்னு பாருங்கள், இதுதான். சரிங்களா? ஹவ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ்ங்கிறது ஒரு யூனிட் எடுத்துக்கலாம், டேங்கிற ஒரு யூனிட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ டேங்கிறதுக்கு வந்து 24 hours ஒரு இன்னொரு ஃபார்ம் உண்டு. ஓகேங்களா? அதனால் இதை நான் எப்படி எழுதுறேன் பார்த்தீங்கன்னா 3 hours is to 24. ஓகேங்களா? 24 hours எழுதுறேன். இப்போ இதுக்கு நான் வந்து இதே தான் இங்கேயும் எழுதியிருக்கிறேன், நான் எந்த மாற்றமும் பண்ணலை. சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் சால்வ் பண்ணேன்னா 1/3, N/3, 24. ஸோ 1:8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது கொஸ்டின் போகலாமா? இதை பாருங்கள், 9/3.04 = 9/2.04. ஓகேங்களா? இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னா இதுக்கான ஈக்குவல் ரேஷியோ வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ கீழே பேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 1 தான், அதனால் இது பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ மேலே உள்ளது மட்டும் நம்ம ஈக்குவல் வச்சு எடுத்துக்கலாம், அதாவது 3.04 = 2.04 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? 3.04 = 2.04. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருக்கு ஜீரோக்கு அப்புறம் வருது, அதனால் நம்ம 100 பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 304 = 204 அப்படி வந்துடுமா? இன்னும் சால்வ் பண்ணி பாருங்கள், சிம்பிளாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 152 = 102 இந்த மாதிரி வரும். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 3 வாய்ப்பால் கேன்சல் ஆகும். சரிங்களா? சரி, 2 வாய்ப்பால் ஃப்ரெண்ட்ஸ் கேன்சல் ஆகும், எனக்கு வந்து 3 வாய்ப்பால் ஆகாததுனால 2 வாய்ப்பால் கேன்சல் பண்ணி பாருங்கள். 7/2 = 14. ஸோ 7/2 = 14 மிச்சம் 1, 2/12 = 12, அப்புறம் 5/5 = 1. சரிங்களா? ஸோ டி தான் ஆன்சர். ஓகேங்களா? 76:51 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ கீழே பேஸ் 1 அப்படிங்கிறதுனால பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பேஸ் வேறு யாருனா வேறு மாதிரி சார் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது த ரேஷியோ ஆஃப் த இன்கம்ஸ். ஓகேங்களா? ஸோ கைஸ், இந்த இன்கம் அதாவது நம்முடைய வருமானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி எழுதணும், இந்த கொஸ்டினே தேவையில்லை, அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. வருமானம் ஈக்குவல் டு சேமிப்பு. ஓகேங்களா? ஸோ சேமிப்பு ப்ளஸ் செலவு. சரிங்களா? அதாவது இன்கம் ஈக்குவல் டு சேவிங்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பென்டிச்சர். ஓகேங்களா?
ஐ ஈக்குவல் டு எஸ் ப்ளஸ் சி. இந்த இது வந்து ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி. வருமானத்திலிருந்து செலவும் செய்கிறாங்க, சேமிக்கவும் செய்கிறாங்க. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா வருமானத்தை ஆட் பண்ணும்போது வருமானம் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபியூச்சர்ஸ் நமக்கு தேவைப்படும், ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். த ரேஷியோ ஆஃப் த இன்கம்ஸ் ஆஃப் ராம் அண்ட் ஷியாம் இஸ் 7:17, ஓகேங்களா? ரெண்டு பேரோட இன்கம் வந்து, அதாவது ராமுக்கும் ஷியாமுக்கும் இன்கம் பார்த்திங்கன்னா 7:17. இவர் 7 ரூபா சம்பாதிக்கிறார், இவர் 17 ரூபா சம்பாதிக்கிறார், ஓகேங்களா? இஃப் த இன்கம் ஆஃப் ராம் இஸ் 490, ஸோ அந்த 7 ரூபா அப்படிங்கிறது வந்து 490 ஆகுது, 490 டாலர் ஆகுது, யூரோ ஆகுதுன்னா 17 ரூபா அப்படிங்கிறது என்ன ஆகும் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ 7 தான் 499னா 17 எவ்வளோ அப்படின்னு பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ 7 × 7 = 49, 1 வந்து 70 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இதில் வந்து 70 நீங்கள் பெருக்குனீங்கன்னா அதுதான் ஆன்சர், ஓகேங்களா? 17 × 70 எவ்வளோ பாருங்கள், 49 × 4 = 10 = 11, சரிங்களா? 0, 1190 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அதாவது இன்கம் ஆஃப் ஷியாம் அவர் வந்து 1190, ஓகேங்களா? உங்களுக்கு இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஏ தான் ஆன்சர், ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த க்வெஸ்சன் பாருங்கள். வாட் நம்பர் ஹஸ் டு ஆடட் டு த டேம் 3:5 டு மேக் த ரேஷியோ, ஓகேங்களா? அதாவது இந்த 3/5 இந்த நம்பர் கூட எதை ஆட் பண்ணால் 5/6 இந்த ரேஷியோ மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து ப்ளஸ் எக்ஸ்னே வச்சுக்கலாம், ஓகேங்களா? நம்ம ஆட் பண்ண போகிற நம்பர் வந்து ப்ளஸ் எக்ஸ்னே வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை சால்வ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ நான் 6 5 இருக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, 18+X வரும், சரிங்களா? 18+6X வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 25+5X வரும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வரேன் அப்படின்னு என்ன ஆகும் பாருங்கள், -5X வரும், -25 வரும், சரிங்களா? -5X சொல்லும்போது 6X - 5X ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே இருக்கிற -25 பார்த்தீங்கன்னா 7, ஓகேங்களா? ஸோ 7 ஆகும். ஸோ அது அடுத்து ஈக்குவல் டு கொண்டு போகும்போது +7 ஆயிரும், ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 7, ஆன்சர் 7, சரிங்களா? ஓகே கா, ஸோ இதை நீங்கள் வந்து 7 போட்டு செக் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? பை 5 = 5/6, ஓகேங்களா? +7 அப்படின்னா என்ன வேல்யூ வரும் பாருங்கள், 10/12 வரும், சரிங்களா? 10/12, எஸ் ஆன்சர். இது வந்து இது ப்ரூவ் பண்ணுது, ஓகேங்களா? அதனால் பிரச்சனை இல்லை, ஆன்சர் கரெக்டு தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சால்வ் பண்ணியும் பாருங்கள், அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சாய்ஸே அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியஸ்ட்டோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த ரேஷியோ ஆஃப், ஓகே கைஸ், இந்த சம் வந்து ரொம்பவே சூப்பரான சம். இது வந்து A:C கேட்பாங்க, A:D கேட்பாங்க, அல்லது A:B:C:D கேட்பாங்க, என்ன வேணால் கேட்பாங்க, நல்லா ஈஸியாக பண்ணக்கூடிய சம் இது, சரிங்களா? அது கேட்டாங்க ஆன்சர் ஈஸியாக கெயின் பண்ணலாம், மார்க் வந்து ஈஸியாக வரும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து A:B, B:C, C:D, இந்த மாதிரி இந்த ஃபார்மெட்டை கரெக்டாக எழுத தெரியணும், சரிங்களா? இதை எழுதிட்டிங்கனாலே சம்மு முடிஞ்சு தான் அர்த்தம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே, இதை சால்வ் பண்ணலாம். இதில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா A:B கொடுத்துருக்காங்க, B:C இருக்குது, C:D இருக்குது, அப்படின்னா நாளையும் ரேஷியோ வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு, ஓகேங்களா? ஸோ 1, 3, 2, 5, 2, 3, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொடுத்துருக்கு நான் கரெக்டாக எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2, இங்கே 3, இங்கேயும் 3, இங்கே 5, இங்கேயும் 2, இங்கேயும் 2, ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நான் வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3க்கு அப்புறம் இந்த பக்கம் உள்ள எல்லா சைடையுமே நான் வந்து 3 ஃபில்லப் பண்ணிப்பேன், இந்த 2க்கு அப்புறம் உள்ள எல்லாத்தையும் 2 ஃபில்லப் பண்ணிப்பேன், இங்கே 2க்கு அப்புறம் உள்ளதா, சாரி, இங்கே 2க்கு அப்புறம் உள்ளதை இங்கே 2 ஃபில்லப் பண்ணிப்பேன், சரிங்களா? இந்த மாதிரி எம்டி பிளேசஸ் எல்லாமே அதுக்கு சைடில் உள்ள நம்பரால், அதாவது ரைட்டார் லெஃப்டை தான் பார்க்கணுமே தவிர மேலேயும் கீழே பார்க்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே அப்படியே பெருக்கி எழுதிடுங்க, சரிங்களா? 3, 15, 45, சரிங்களா? அடுத்து 10, 13, 30, அடுத்து பாருங்களா, 3, 2, 6, 2, 12, 2, 4, சரிங்களா? 4, 12, 30, 45, ஆன்சர் பி, ஓகேங்களா? அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும், ஏற்கனவே பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறீங்கன்னா அகைன் ஒன்ஸ் நான் வேறு சம்பளம் சொல்கிறேன், அப்பவும் புரியும், ஓகேங்களா? ஓகே, இந்த சம் செய்யலாம். த சம் ஆஃப் 2 இஸ் 40, ஓகேங்களா? A+B வந்து 40, ஆமாம். அப்புறம் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா A-B வந்து 4, ஆமாம், ஓகேங்களா? அப்படின்னா ரேஷியோ ஆஃப் த நம்பர்ஸ், அதாவது A/B என்னென்னு கேட்டிருக்காங்க, இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்படின்னா என்ன வரும், 2A = 36, ஓகேங்களா? சாரி, 44, ஓகேங்களா? ரெண்டையும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணும்போது எனக்கு 2A = 44 வந்திருக்கு. ஸோ A = 22, ஓகேங்களா?
ஏ ஈக்குவல் டு 22, கீழே பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 40 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏக்கு வேல்யூ தெரிஞ்சிருச்சு, அப்புறம் இங்கே கொண்டு போனால் மைனஸ் 22 பண்ணோன்னா பியோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ பிக்கு என்ன வரும், பிக்கு வந்து 18 வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ரேஷியோவில் எழுதலாம், 22/18 அப்படின்னு எழுதலாம், என்ன வரும் பாருங்கள், 22/18, 11/9, ஆன்சர் பி தான், ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ் இது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அண்டு அதோட ப்ராடக்ட் அதுக்கப்புறம் அதோட சம்மு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கரெக்டாக எழுதி சால்வ் பண்ண தெரிஞ்சால் ஓகே, ஓகேங்களா. அடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்சம் பாருங்கள், இன் அ கிளாஸ் த நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 4:5, சரிங்களா. ஸோ அவங்களோட எக்ஸாக்டான வேல்யூ சொல்லாமல் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. ரேஷியோ மீன்ஸ் 4x/5x இப்படி எடுத்துக்கணும், சரிங்களா. இஃப் 10 more boys ஜாயின் த கிளாஸ், ஓகேங்களா, 10 எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணுறாங்களா, அதாவது பாய்ஸ், 10 more boys அப்படின்னா பாய்ஸில் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பிகம்ஸ் 6:5, ஓகேங்களா, ஓகேங்களா. ஸோ 10 எக்ஸ்ட்ரா ஆட் ஆனதுக்கப்புறம் அதோட ரேஷியோ வந்து 6:5 ஆயிருக்குன்னா ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் இன் தர் கிளாஸ் அப்படின்னு கேட்டுருக்காங்க, சரிங்களா. அதாவது 5xோட வேல்யூ கேட்டுருக்காங்க, ஓகேங்களா. ஸோ சால்வ் பண்ணுங்கள், 5 இந்த பக்கமும் 6 இந்த பக்கமும் இது ஈக்குவல் பண்ணுங்கள், ஐநாங்க 20x+50 ஈக்குவல் டு 6 அப்படிதானே, அப்போ என்ன வரும், 30x, ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறேன்னா 10x வரும், சரிங்களா. 10x=50 அப்படின்னு இருக்குமா, அப்படின்னா x=5, சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் x=5 கிடச்சிருக்கா, அதை என்ன பண்ணலான்னா 4x/5x இங்கே ப்ளஸ் 10, ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 5 போட்டேன்னா இங்கேயும் 5 போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் பாருங்கள், மேலே வந்து 30/5 கீழே வந்து 25, 6:5 வந்துருச்சு பார்த்தீங்களா, என்னென்ன வந்துருச்சு பார்த்தீங்களா, அப்போ செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ கேர்ள்ஸ் வந்து கீழே உள்ளது, கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 25, ஆன்சர் 25, ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ் இது. அடுத்தது போகலாமா, டூ ஹோல் நம்பர்ஸ் ஹூ சம் இஸ் 72 கெனாட் பி இன் த ரேஷியோ, ஓகேங்களா. ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிங்க, ரெண்டு முழு நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த சம் வந்து 72, ஓகேங்களா. ஸோ டூ ஹோல் நம்பர்ஸ் ஹூ சம் இஸ் 72, ஓகேங்களா, 72 வரணும். அப்படி வராத நம்பர் கீழே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72/12, 72/9, 72/8, 72/7 இதுவும் டிவைட் ஆகும், இந்த டிவைட் ஆகும், இந்த டிவைட் ஆகும், ஆனால் 72/7 வந்து டிவைட் ஆகாது. ஸோ கெனாட் பி மேக் த ரேஷியோ, ஓகேங்களா. 3:4 தான் தப்பானது, அதுதான் மேக் பண்ணாது, சரிங்களா. ஏன் நான் 12/9 எடுத்துகிட்டேன் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க, சரிங்களா, சம்முன்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து 5x+7x 12x தான் வரும், சரிங்களா. 12x போது 12 மடங்கில் தான் வருமே தவிர, அதனால் 12 எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ அதனால தான் ரெண்டுமே ஆட் பண்ணி நான் வந்து கீழே வச்சுருக்கிறேன், ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ் இது. அடுத்தது போகலாம், அன் அமௌண்ட் ஆஃப் மணி இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் PQR இன் த ரேஷியோ ஆஃப் 5:8:12, ஓகேங்களா. டோட்டல் ஷேர் ஆஃப் கியூ அண்ட் பி ஆர் இஸ் 4 ஆஃப் த பி, ஓகேங்களா. ஸோ PQR மூணு பேர் இருக்கிறாங்க, மூணு பேர் பார்த்தீங்கன்னா 5:8:12 அப்படிங்கிற ரேஷியோவில் காசு கொடுக்குறாங்க. இவர் வந்து பி, இவர் கியூ, இவர் வந்து ஆர், சரிங்களா. கியூ மற்றும் ஆர் இந்த இவங்க ரெண்டு பேரோட ஆன்சர் பார்த்தீங்களா, டோட்டல் ஷேர் ஆஃப் கியூ அண்ட் ஆர் இஸ் 4 ஆஃப் த பி, சரிங்களா. QR இவங்களும் எல்லோரும் பார்த்திங்கன்னா 20 இருக்குது. ஸோ 20 அப்படிங்கிறது வந்து பீக்கு வந்து 4 தான், சரிங்களா. அப்படின்னா 5x20 கரெக்டு தான், பீக்கு வந்து 4 தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் டெஃபினெட்லி பி ஷேர், சரிங்களா. ஸோ அவங்க சொன்ன கண்டிஷன்லாம் கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் எதுக்குமே எக்ஸாக்டாக இப்போ 12 வந்து அதோட மொத்த வேல்யூ பார்த்திங்கன்னா 8000 ரூபாய் அந்த மாதிரி எதுக்குமே எக்ஸாக்ட் வேல்யூ கொடுக்கல, எல்லாமே ரேஷியோலேயே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. எக்ஸாக்ட் வேல்யூ இல்லை அப்படிங்கிறனால நீங்கள் வந்து 3000, 8000, 5000 சொல்ல முடியாது, ஓகேங்களா. ஒரே ஒரு டேட்டா தேவைப்படுது, ஏதாவது ஒரு இதுக்கு அதோட வேல்யூ சொல்லியிருக்கணும், அப்படி இல்லைன்னா மொத்த அமௌண்ட் எவ்வளோங்கிறதா சொல்லியிருக்கணும், சரிங்களா. ஸோ ஆன்சர் டேட்டா இன்சஃபிஷியன்ட், ஓகேங்களா. அவ்வளோதான் கைஸ், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்